ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பயோமிமிக்ரி, தமிழில் உயிரிணையாக்கம். ஸோ மிமிக்ரி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அது என்ன பயோமிமிக்ரி? அதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய உயிரினத்தையோ அல்லது ஒரு அமைப்பையோ பார்த்து அதோடய செயல்பாடுகளை ஆராய்ஞ்சு அதை அடிப்படையாக வச்சு மனுஷனோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது தான் பயோமிமிக்ரி. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பறவை பறக்கக்கூடிய அந்த ஏரோடைனமிக்ஸ்லாம் ஸ்டடி பண்ணி நம்ம டிசைன் பண்ணது தான் ஏர்க்ராஃப்ட். ஸோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம இயற்கையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை, நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது இந்த பாக்ஸ் ஃபிஷ். பார்க்குறதுக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர். இது வந்து ஒரு ட்ராபிக்கல் ஃபிஷ். இதோட அவுட்டர் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரிஜிட்டாக இருக்கும். இதோட ஃபின்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரிட்டி ஹெவி ஃபிஷ் ஆக்சுவலாக. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது ரொம்ப வேகமாக நீந்தக்கூடிய மீன் வகைகளில் ஒன்று. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் ஆராய்ச்சியாளர்களோட கவனத்தை ஈர்த்துது. அதாவது எப்படி இப்படி ஒரு பெக்குலியரான ஒரு ஃபிஷ்ஷால் இவ்வளோ வேகமாக நீந்த முடியுது அப்படின்றத அவங்க ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆராய்ச்சியோட முடிவில் அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த மீனோட வடிவமைப்பு தான், அதாவது ஸ்ட்ரக்சர் தான் காரணம். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மீன் தண்ணியில் நீந்தும்போது ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை ரொம்பவே கம்மி பண்ணுது. ஸோ உராய்வே இல்லாதனால இந்த மீனால் ரொம்ப வேகமாக தண்ணியில் நீந்த முடியுது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபின்ஸுமே ரொம்ப சின்னதாக இருக்குது. பிகாஸ் ஒரு சிங்கிள் புஷில் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இதால் நீந்த முடியும். ஸோ நீந்துறதுக்காக பெரிய ஃபின்ஸோ பெரிய அளவில் எனர்ஜியோ செலவு பண்ண தேவையில்லை. ஸோ இதை அடிப்படையாக வச்சு மெர்சிடஸ் பென்ஸ் கம்பெனி வடிவமைச்சிருக்கிற கார் தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது, இந்த பயானிக் கான்செப்ட் வெஹிக்கிள். இது 65% ட்ராக் கோஎஃபிஷியண்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. 20% மோர் எக்கனாமிக்கலாக இருக்குது மற்ற காரோட கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் இல்லாதனால ஃபியூல் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ இது மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது 40% மோர் ரிஜிட்டாக இருக்குது. ஸோ இது பயணத்துக்கு ஏற்றதாகவும் ரொம்ப பாதுகாப்பான காராகவும் விளங்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மார்ஃபோ பட்டர்ஃப்ளைஸ். பொதுவாகவே எந்த ஒரு உயிரினத்துக்கும் அதோடய கலருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறமிகள் தான் காரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேரட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கெரோட்டின் அப்படின்ற நிறமி தான் அதோட ஆரஞ்சு கலருக்கு காரணம். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் கலருக்கு அதில் இருக்கக்கூடிய மெலனின் தான் காரணம். அதே மாதிரி இப்போது லீவ்ஸ்லாம் ரொம்ப க்ரீனாக இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு குளோரோஃபில் அப்படின்ற நிறமி தான் காரணம், பயோக்ரோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பட்டர்ஃப்ளையோட வைப்ரண்ட்டான ப்ளூ கலருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு நிறமிகளும் காரணம் இல்லை. அப்புறம் எப்படி இந்த கலர் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, அதுதான் ஸ்ட்ரக்சரல் கலரேஷன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸை ஒரு ஹையன் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மைனூட் நானோ சைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது அந்த மாதிரியான ஒரு செம் இமேஜோட ஒரு ஸ்கெட்சு தான். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிட்ஜஸில் லைட் பாஸ் ஆகும்போது இது எல்லா வேவ்லென்த்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்தை மட்டும் எமிட் பண்ணும். அதுதான் நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய அந்த வைப்ரண்ட்டான ப்ளூ கலர், விச் இஸ் வெரி சிமிலர் டு ப்ரிசம். இப்போ ஸ்கூல்லலாம் வந்து ப்ரிசம் வழியாக நம்ம லைட் பாஸ் பண்ணி அது 7 கலர்ஸ் அது பிரியிறதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா. இப்போது கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நம்ம டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஒரு ஃபேப்ரிக் கலரண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான். ஆனால் இப்போ நம்ம இதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கெமிக்கல் யூசேஜை நம்மளால் ஈஸியாக ரூல் அவுட் பண்ண முடியும். ஓகே, அப்போது ப்ளூ கலர் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை. வி கேன் ஆல்வேஸ் ப்ளே வித் தி இன்டர்ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸ். ஸோ அதோட இப்போ ரிட்ஜஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த இன்டர்ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸை ஜஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு எந்த கலர் வெளியில் வரணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நானோ பேட்டர்ன்ஸோட நமக்கு ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நமீபியன் பீட்டில். நமீபியா டெசர்ட் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தண்ணி கஷ்டம் இல்லையா. ஆனால் இந்த மாதிரியான பீட்டலுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா இதுக்கு தேவையான தண்ணியை தானே உருவாக்கிக்குது. எப்படி அப்படின்னா, இதோட முதுகு பகுதி பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே ஒரு தனித்துவம் வாய்ந்த அமைப்போடு இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் நல்ல கூர்மையாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் சுரசுரப்பாக கரடு முரடாக மேடு பள்ளமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த முகடுகள் அப்படின்ற பகுதி வந்து ஹைட்ரோஃபிலிக் மெட்டீரியலால் ஆனது. இப்போ ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாட்டர் லவ்விங். இது என்ன பண்ணும் அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தன்பால் ஈர்க்கும். ஸோ அங்கே வாட்டர் கண்டென்சேஷன் நடக்கும்.
ஸோ கண்டன்சேஷன் நடந்து அங்கே வாட்டர் ட்ராப்லெட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இப்படி டெவலப் ஆன வாட்டர் ட்ராப்லெட், இப்போது முகடுகள் வந்து ஹைட்ரோஃபிலிக் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அகடுகள் வந்து ஹைட்ரோஃபோபிக் மெட்டீரியலால் ஆனது. ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா வாட்டர் ஹேட்டிங். ஸோ இந்த மாதிரி உருவான ட்ராப்லெட் என்ன ஆகும், அகடுகளில் படும்போது அது ஈஸியாக வழிஞ்சு ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்படி வழிஞ்சு ஓடுற தண்ணியை தன்னோட முதுகு பகுதியை உயர்த்தி அந்த தண்ணி தன்னோட வாய்க்கு வர மாதிரி இது பார்த்துக்கும். ஸோ இப்படி தான் இந்த பீட்டில் தன்னோட தாகத்தையும் தணிச்சிக்குது, தன்னோட உடம்பையும் கூலாக வச்சுக்குது. ஸோ இதை பார்த்த அறிவியலாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டியூபேங் பாட்டில் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டியூபேங் பாட்டில் அப்படின்றது இதே மாதிரி ஹைட்ரோஃபிலிக் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் மெட்டீரியலால் கோட் பண்ணப்பட்ட ஒரு பாட்டில். ஸோ இந்த பாட்டிலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே போதும், அதில் தண்ணியெலாம் நிரப்ப வேண்டாம். ஸோ காற்றோட திசையில் அந்த பாட்டிலை நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டன்சேஷன் மூலமாக உங்களோட வாட்டர் பாட்டில் தானாகவே ஃபில் ஆகிடும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது டெர்மைட் மவுண்ட், அதாவது கரையான் புற்று. நம்மளில் பல பேர் இதை பாம்பு புத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் முழுக்க முழுக்க கரையானால் உருவாக்கப்பட்டது. பாம்பு தன்னோட வசிப்பிடமாக அதை ஆக்கிரமிச்சிக்கிட்டு, அவ்வளோதான். ஓகே, இந்த கரையானோட ப்ரைமரி ஃபுட் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்கஸ், அதாவது பூஞ்சைகள். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூஞ்சைகளை இதுவே கல்டிவேட் பண்ணிக்குது. ஃபங்கஸை கல்டிவேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, ஏன்னா டெம்பரேச்சர் அப்படின்ற ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அரவுண்ட் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபங்கஸை க்ரோ பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது எப்படி கரையான்களால் த்ரூ அவுட் த இயர் ஃபங்கஸை கல்டிவேட் பண்ண முடியுது? ஏன்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும், சம்டைம்ஸ் கூலாக இருக்கும், சம்டைம்ஸ் ஹாட்டாக இருக்கும். இதே கேள்வி தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய க்யூரியாசிட்டியை ஏற்படுத்துச்சு. ஸோ ஆராய்ச்சியோட முடிவில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, த்ரூ அவுட் த இயர் கரையான் பூத்துக்குள்ளே அரவுண்ட் 30 டிகிரி செல்சியஸ் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த வென்ஸ், அதாவது காற்று அடிக்கிற திசையில் இருக்கக்கூடிய வென்ஸை ஓப்பன் பண்ணி காற்றை உள்ளே அலோ பண்ணுது, உள்ளே வந்த காற்றை உள்ளேயே ட்ராப் பண்ணுது. ஸோ உள்ள மவுண்டுக்குள்ளே இருக்க ஆல்ரெடி வெப்ப காற்று எல்லாத்தையுமே மேல் தளத்தில் இருக்கக்கூடிய வென்ட்டை ஓப்பன் பண்ணி வெளியே போகிறதுக்கு அலோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அதை திறக்கிறதுனாலையும் மூடுறதுனாலையும் உள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு 30 டிகிரி செல்சியஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு என்வாய்மெண்ட்டை அதால் க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ இந்த செல்ஃப் கூலிங் டெக்னாலஜியை பேஸாக வச்சு தான் ஜிம்பாப்வேல த ஈஸ்ட் கேட் சென்டர் அப்படின்ற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க. இந்த காம்ப்ளெக்ஸோட ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, எல்லா காம்ப்ளெக்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி இங்கே ஏசியே கிடையாது. ஸோ டெர்மைட் மவுண்டுக்குள்ளே என்ன டெக்னாலஜியில் செல்ஃப் கூலிங் நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸுமே கூல் பண்ணப்படுது. இப்போ நீங்கள் அந்த காம்ப்ளெக்ஸோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிம்னிஸ் இருக்கும், அந்த சிம்னிஸ் தான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெப்ப காற்று எல்லாத்தையும் வெளித்தள்ளுறதுக்கு உதவுது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, மற்ற சரௌண்டிங் பில்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பில்டிங் வந்து 10% கம்மியாக தான் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்குது. இந்த பில்டிங் $3.5 மில்லியன் சேவ் பண்ணியிருக்கு, ஏன்னா அங்கே ஏசி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதுக்கு ஆகக்கூடிய மெயின்டெனன்ஸ் செலவும் இல்லை. ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங் பில்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே 20% less. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங். ஸோ கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வெல்க்ரோ. இந்த வெல்க்ரோவோட கண்டுபிடிப்பு ஒரு ஆக்சிடென்டல் ஃபைண்டிங், அதாவது சுவிட்சர்லாந்தில் ஜார்ஜ் மெஸ்ட்ரல் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் தன்னோட டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது அது மேலே நிறைய காய்கள் ஒட்டியிருந்ததை பார்த்துருக்காரு. அந்த காய்கள் வந்து பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான காய்கள். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணும்போது தான் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஹூக் மாதிரியான ஸ்ட்ரக்சர் அவர் கண்டப்பட்டிருக்கு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த வெல்க்ரோ அப்படின்றது 1941. ஸோ அப்போ இருந்து இப்போ 2020 வரைக்கும் அதோடய யூசேஜ் நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு நம்மளை சுற்றியே தான் இருக்குது, அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே. ஸோ பி எ குட் அப்சர்வர் இஸ் அ டேக்அவே மெசேஜ். தேங்க்யூ. ஸோ இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.